हेलो फ्रेंड्स इनकी नम्बर चेनल पाकपो रोम इंपार्ट न्यूसू रोम इंट्रस्टिंगा न्यूस अब पाती आंटे मुदल सूर्य ग्रहण वो इनकी नएपे व्याक जून टेन पाती नंबर नेपड़ी ओपत् रेड आरमची माले वह पाती आरोप इत सूर्य ग्रहण निकलपो इत वो एप्ली निकलपो अब कूर्य नरेक निकलवता वो सूर्य ग्रहण சூரிய கிரகணங்கள்ல மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முழு சூரிய கிரகணம் அதுக்கு அப்புறம் பகுதி நேர சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் வந்து வளைய சூரிய கிரகணம் இது வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் எங்க தெரிய போகுது அப்படிங்கறத தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா நிலவானது சூரியனை முழுமையா மறைச்சிருச்சுனா அதுக்கு பேரு முழு சூரிய கிரகணம் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க சூரியனுடைய ஒரு பகுதி மட்டும் நிலவு மறைச்சதுனா அது வந்து பார்சியலா இருக்கறனால பகுதி அதாவது சூரிய கிரகணம் அப்படினு சொல்லி சொல்வாங்க வளைய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னா சூரியனுடைய விளிம்பு மட்டும் தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சூரியனோட ஒரு 90% வந்து நிலவு வந்து மூடிக்கும்னு வச்சீங்களா அதுதான் இன்னைக்கு நிகழ போறது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவுல எங்க பார்க்கலாம் அப்படினு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல சில பகுதிகளை தவிர வேற எந்த இடத்துலயுமே பார்க்க முடியாதுங்க ரொம்பனா அருணாச்சல பிரதேசத்துல மட்டும் தான் இந்த வந்து சூரிய வளைய சூரிய கிரகணம் பார்க்க முடியும் அப்படிங்கறாங்க ஆனா வந்து கனடாவுல சில பகுதியில்ல அதுக்கு அப்புறம் கிரீன்லாந்து ரஷ்யா போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த வளைய சூரிய கிரகணம் தெரியும் அப்படிங்கறாங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு அலாஸ்கா கனடாவில சில பகுதி ஐரோப்பாவில சில பகுதி ஆசியாவின் சில பகுதி எப்படி நம்ம இந்தியாவில அருணாச்சல பிரதேசத்துல தெரியுதோ அது போல சில இடங்கள்ல வந்து சூரிய கிரகணம் வளைய இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வளைய சூரிய கிரகணம் வியாழன் நேரப்படி வந்து பாத்தீங்கன்னா மதியம் 1:42 இருந்து 6:41 வரலாம் இந்த நிகழ்வு நிகழும் ஆனா இந்த சூரிய இது வளைவு வளைய வட்ட வடிவுல மறைக்கிறதுனால இந்த முழு வளைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் மட்டும்தான் தெரியும் 3 நிமிஷம் 51 நொடிகள் மட்டும்தான் அந்த முழுமையா வந்து மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் தெரியும் ஆனா சிறிய சிறிதா மறையிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1:42 இருந்து 6:41 வரலும் வந்து சூரிய கிரகணம் நிகழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எக்காரணத்துக்கொண்டும் வெறுங்கண்ணால் பார்க்க கூடாது ஏன்னா அதுல இருந்து ஏதாவது ரேஸ்லாம் வரும் அப்படிங்கறனால வெறுங்கண்ணால் பார்க்க கூடாது அதுக்குரிய வந்து ஸ்பெஷல் அந்த கண்ணாடி அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்கேயுமே அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஆனா வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து படம் எடுத்து போடுவாங்க அதை வந்து நம்ம வந்து இணையதளத்துல வந்து பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா சூரியனை கிரகணம் தோன்றும் போது மட்டும் கிடையாதுங்க சூரியனை சாதாரண நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுங்கனால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரேஸ் வந்து கண்ணுக்கு வந்து ஏதாவது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் தோணும்போது கட்டாயமாக பார்க்கக்கூடாது இதுக்குன்னு வந்து பிரத்யேகமாக இருக்கக்கூடிய வந்து சூரிய கண்ணாடியை வந்து பயன்படுத்தி வேணால் நம்ம பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன அவங்க வழிமுறை சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பிம்பத்தினுடைய ஊசி துளை கேமரா மூலம் விலை செய்தும் இந்த சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்று வந்து சூரிய கிரகணம் நம்பூரில் வந்து இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தை வர மற்ற இடங்களில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதாவது முயற்சினா வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இன்று இந்த சூரிய கிரகணம் என்ன நேரத்தில் நிலவுது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வெறும் கண்ணால் பார்க்கறதுக்கு முயற்சி எதுவும் செய்யாதீங்க இது ஒரு சிறிய அப்டேட் மட்டும்தான் ஸோ இந்த சூரிய கிரகணம் நிகழும் போது பெற்றோர்கள் என்ன பெரியவர்கள் சொல்கிறாங்களோ அந்த வழிமுறைகளை செய்யலாம் முக்கியமாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா காரணம் என்னென்னா அந்த ஒளிக்கதிர்கள் வரும்போது அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ாக தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்சுதான் சொல்கிறாங்க இது வந்து நிறைய இதெல்லாம் வழிமுறைகள் போயிட்டு இருந்தாலும் ஆனால் ரியலாக வந்து அதுக்குரிய எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது சூரிய கிரகணத்துக்கு போய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சியாளர்லாம் எதுவும் சொல்கிறது கிடையாது முக்கியமாக வந்து இந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் வந்து இப்போ நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் டே டு டே அப்டேட்டை தெரிஞ்சிக்க மறக்காமல் உங்களுடைய ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்